ஒரு மவுண்டன் டியூ எடுத்துகிட்டு அது பக்கம் அதுக்குள்ளே வந்து ஒரு பக்கம் சார்ஜர் வயர் எடுத்து போட்டு இன்னொரு பக்கம் வந்து ஃபோனில் மாட்டினா சார்ஜ் ஏறுதா. ஸோ நம்மளும் ட்ரை பண்ணுவோம். மவுண்டன் டியூ எடுத்தாச்சு, கேபிள் எடுத்துட்டோம். ஸோ இது வந்து ஒரு பக்கம் எடுத்துகிட்டு மவுண்டன் டியூக்குள்ளே எடுத்து போட்டுக்கலாம். ஸோ வரைக்கும் நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ சார்ஜ் ஏறுதான்னு பார்க்கலாமா? ஒரு பக்கம் கேபிள் எடுத்துகிட்டு ஃபோனில் எடுத்து மாட்டிக்கலாம். எங்கடா சார்ஜ் ஏறுது? சார்ஜும் ஏறல, ஒன்றும் ஏறல. இந்த வீடியோ ஃபேக். ஒரு ஜெல்லி எடுத்துகிட்டு அப்புறம் ரெண்டு ஹேர் பின்னு, அந்த ஹேர் பின் எடுத்துகிட்டு ஒன்றுக்குள்ளே ஒன்று மாட்டிட்டு அப்புறம் இந்த மாதிரி மாட்டிட்டு இந்த மாதிரி திறந்தா சூப்பராக ஓப்பன் ஆகுதா? சரி, ஹேர் பின் ரெண்டு எடுத்துகிட்டேன். எந்த ஜெல்லி எடுக்கலாம்? ரெண்டு எடுத்துக்கலாம். சரி, இப்போ அவங்க சொன்ன மாதிரி ட்ரை பண்ணலாம். ஒரு ஹேர் பின் கூட இன்னொரு ஹேர் பின் எடுத்து மாட்டிக்கலாம். மாட்டிட்டு இன்னும் ரெண்டு வந்து ஜெல்லியில் எடுத்து மாட்டிட்டு இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவங்க சொன்ன மாதிரி ஓப்பன் ஆகுதா அப்படின்றது. என்னடா பிஞ்சிச்சு? சரி ரைட்டு, இன்னொன்று வந்து செக் பண்ணுவோம். சரி, எல்லோ கலர் எடுத்துட்டேன். அவங்க சொன்ன மாதிரியே அப்படியே ட்ரை பண்ணி பார்ப்போம். சூப்பர், சூப்பராக ஓப்பன் ஆகுது பாருங்கள். ஸோ இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னது, ரெண்டு வெங்காயத்துக்கு நடுவில் ஒரு காயின் எடுத்து சொருவிட்டு அப்புறம் அதுக்கு மேலே ஒரு சார்ஜ் எடுத்து சொருவிட்டு அது அப்புறம் அதை எடுத்து வந்து ஃபோனில் சொருவுனா சார்ஜ் ஏறுதா? சரி, இங்கே பாருங்கள், வெங்காயம் இருக்குது, சார்ஜ் இருக்குது. நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ரெண்டு வெங்காயத்துக்கு நடுவில் ஒரு காயின் எடுத்து சொருவி பார்ப்போம். காயின் எடுத்து சொருவியாச்சு. இப்போ சார்ஜ் எடுத்து சொருவிடுவோம். சார்ஜரும் எடுத்து சொருவியாச்சு. இப்போ சார்ஜ் ஏறுதா வந்து பார்ப்போம். ஃபோன் எடுத்தாச்சு, சார்ஜ் எடுத்து போட்டு பார்ப்போம். எங்கடா சார்ஜே ஏறல, அதுக்கு பதில் சுவிட்ச் ஆஃப் ஆக போதுன்னு வருது. இந்த வீடியோ ஃபேக்கு, இதை ட்ரை பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வத்துக்குச்சி எடுத்துகிட்டு அதில் ஒரு ரெட் கலர் மார்க் கலரில் வரைஞ்சிட்டு அப்புறம் வந்து அதை பற்ற வச்சு கிளாஸ்க்குள்ளே போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றினா அது ரெட்டு கலரில் மாறுதா? சரி, நானும் ட்ரை பண்ணுறேன். வத்துக்குச்சி எடுத்தாச்சு, ரெட் கலர் மார்க்கர் எடுத்தாச்சு. இப்போ மார்க்கர் எடுத்து எல்லாத்தையும் நான் தேய்ச்சிக்கலாம். கொஞ்சம் நல்லாவே தேய்ச்சிக்கலாம். ஓகே, சரி, இப்போ ரெட்டு கலர் மார்க்கரில் நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ அதை வந்து பற்ற வச்சு பார்க்கலாம். பற்ற வச்சிட்டேன். இப்போ கிளாஸ்க்குள்ளே போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். அது ரெட்டு கலரில் மாறுதா அப்படின்றது பார்க்கலாம். எங்கடா ரெட்டு கலரில் மாறுது? மாறவே இல்லை. இந்த வீடியோ வந்து ஃபேக். போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ட்ராயிங் ஆப்பில் இந்த மாதிரி வரைஞ்சிட்டே இருந்தேன். ஆனால் விரலெல்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த நேரம் பார்த்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்துது, டபுளே பேட்டரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து ட்ராயிங் ஆப்பில் வந்து வரைஞ்சால் அது வந்து சூப்பராக எழுதுதான். சரி, நாமளும் ட்ரை பண்ணுவோம். பேட்டரி ஒன்று எடுத்துப்போம். ஐ சாக்லேட்டு. சரி, இப்போ அந்த பேட்டரி வச்சு வரைஞ்சி பார்ப்போம். அது வா, சூப்பராக வரையுது. அங்கே பாருங்கள். ஸோ என்னோடய சேனல் பேர் எழுதுகிறேன், சூப்பராக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஒரு ரூபா நோட்டுக்கு மேலே இவ்வளோ காயின் எடுத்து வச்சுட்டு அப்புறம் வந்து அந்த நோட்டை டக்குன்னு இழுத்தா காயின் கீழே விழாதா? அவங்க சொன்ன மாதிரி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இழுத்து பார்க்கலாம், காயின் கீழே விழாதா என்ன? சூப்பர் எக்ஸ்பெரிமெண்ட், சக்ஸஸ். என்னது, டீ பேக் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து கட் பண்ணிட்டு அதுக்குள்ளே இருக்கிற டீ தூள் எடுத்துகிட்டு ஒரு தட்டில் எடுத்து போட்டு அப்புறம் இந்த மாதிரி வந்து நெருப்பு பற்ற வச்சா நல்லா ராக்கெட் மாதிரி பறக்குதா? நானும் ட்ரை பண்ணுறேங்க. பாருங்கள், ரெண்டு டீ பேக் எடுத்துகிட்டேன், அது கட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுத்தையும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு இப்போ வந்து ஒரு தட்டில் எடுத்து அதை வந்து கொட்டிக்கலாம். அந்த டீ தூள்லாம் நான் வந்து கொட்டிக்கிறேன். ஸோ ரெண்டு பேக்கில் இருக்கிறதும் நான் வந்து கொட்டிக்கிறேன். கொட்டிட்டு இப்போ வந்து பாருங்கள், அவங்க சொன்ன மாதிரியே எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து பற்ற வச்சு பார்க்கலாம். அப்படியே ராக்கெட் மாதிரி போகுதான்னு. ரெண்டுத்தையும் பற்ற வச்சிட்டேன். சூப்பர், அங்கே பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்.